ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஸ் வியூ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அல்ட்ராவயலட் F77 ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கில் எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்போர்ட்டியஸ்ட் எலக்ட்ரிக் பைக். பைக்கை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இந்த அல்ட்ராவயலட் F77 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியஸ்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு பைக். ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னே சொல்லலாம், அட்வென்ச்சர் பைக்கு எது வேணாலும் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுக்கக்கூடியது, பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பேட்டரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்டரி பார்த்தோம்னா லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 பேட்டரி பேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லிம்மா. இது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4.5 kWh மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இந்த 3 பேட்டரியுமே சேர்த்து. இது பேட்டரி பேக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10th ஜெனரேஷன் ஆஃப் அடாப்டிவ் ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் எஸ்டிமேஷன் சிஸ்டமும் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் அல்காரிதம்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டரி பேக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில். நெக்ஸ்ட் இதோட சார்ஜிங் டைம் எவ்வளோ ஆகும்டா? நம்ம நார்மலாக ஹோமில் இதிலெல்லாம் போட்டோம்னா 5 hours ஆகும். இதே நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசி இதில் போட்டோம்னா, டைரக்ட் கரண்ட்டில் போட்டோம்னா 1.5 hours ஆகுங்கிறேன், அதாவது 1.5 மணி நேரத்தில் ஆயிருங்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பேட்டரி பேக் இதெல்லாம் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க, சம் தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சார்ஜர் அண்ட் சார்ஜர் போர்ட்லாம் பார்த்தோம்டா, என்ன சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்கடா, சிசிஎஸ் சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தோம்டா, நார்மல் 1 kW ஸ்டாண்டர்ட் ஹோம் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 kW போர்ட்டபிள் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது 1 time சார்ஜ் போட்டால் எவ்வளோ தூரம் போகும்டா, 130 to 150 km வரையும் போக முடியுங்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் உள்ள மோட்டர்லாம் பார்த்தோம்டா, பாசிவ்லி ஏர்கூல்டு பெர்மனன்ட் மேக்னட் ஏசி மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தோம்டா 25 kW, அதாவது 25,000 watts கெப்பாசிட்டி உள்ள மோட்டர் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய பவர் பார்த்தோம்டா 33.5 hp கிடைக்கும் மேக்ஸிமமாக. நெக்ஸ்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 450 Nm வரையும் கிடைக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் உள்ள சம் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் பார்த்தோம்னா, த்ராட்டில் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. என்ன த்ராட்டில் கண்ட்ரோல்னா, டியூல் ஹால் எஃபெக்ட் சென்சார் வித் 0 position மைக்ரோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோட்டார் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இது ஹை எஃபிஷியன்சி அண்ட் பவர் டென்ஸ் 550 amp வரையும் கிடைக்கும். 3-phase ஏசி கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம பார்க்கிங் போடுறோன்னா ரிவர்ஸ் வரும்போது சம் சென்சார் கொடுத்துருக்காங்க, வெஹிக்கிள் எதுலையும் போய் கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் பார்த்தோம்டா, சிங்கிள் ரிடக்ஷன் ஹெலிக்கல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பைக் தான். நெக்ஸ்ட் இதில் வந்து செயின் டிரைவ் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, மோட்டார் டு வீல்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பைக் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா, இதில் 3 modes ஆஃப் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஈக்கோ மோட், ஸ்மோர்ட் மோட், இன்சேன் மோட். இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தோம்னா 147 km/h வரையும் போகலாங்கிறாங்க. இதோட ஆக்சிலரேஷன் இதெல்லாம் பார்த்தோம்னா 0 to 60 ரீச் பண்ணுறதுக்கு 2.9 seconds ஆகும். இதே நம்ம 0 to 100 ரீச் பண்ணுறதுக்கு 7.5 seconds ஆகிருங்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டைமென்ஷன் அண்ட் வெயிட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த பைக்கோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 158 kg. இதோட வீல் பேஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 1340 mm. இதோட சீட் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கடா, 80 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இன்வெர்டர் கார்ட்ரிட்ஜ் டைப் ஃபோர்க் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தோம்னா கேஸ் சார்ஜு ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா கலர் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் கிளாஸ் ரெட்டில் வந்து அவங்க டிசைன் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரேக்கிங்லாம் பார்த்தோம்னா ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ஏபி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இந்த ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கடா, 320 mm கொடுத்துருக்காங்க. ரியர் சைஸ் பார்த்தோம்னா 230 mm கொடுத்துருக்காங்க டிஸ்கோட சைஸு. நெக்ஸ்ட் டயர் சைஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து 110/70 R17 சைஸ் டயர் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து 150/60 R17 டயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட டிசைன் இதெல்லாம் பார்த்தோம்னா 3 different கலர் வேரியன்ஸில் வருது. ஏர் ஸ்ட்ரைக்னு ஒன்று கொடுக்குறாங்க, ஷேடோன்னு ஒன்று கொடுக்குறாங்க, லேசர்னு ஒன்று கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா 3 different கலர் வேரியன்ஸில் வருது. நெக்ஸ்ட்டு சேசிஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா, இந்த பைக்கில் என்ன சேசிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கடா, ஸ்டீல் ஸ்டேர்லிஸ் வித் அலுமினியம் பல்க் ஹெட்டுங்கிற ஒரு சேசிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் பிளாக் கலர் சேசிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட லைட்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்டா, ஹெட்லைட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்டா, எல்இடி ஹெட்லைட் வித் அல்ட்ரா வி பொசிஷன் லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவர் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஹெட்லைட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைல் லைட் இதெல்லாம் பார்த்தோம்டா, டியூயல் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அதில் சென்டரில் வந்து பிரேக்குக்கு வந்து எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே
எல்இடியிலேயே கொடுத்துருக்காங்க. வந்து ரியர் அண்ட் ஃப்ரண்டரில் வந்து ஃப்ளாஷ் ஹசர் லைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் உள்ள சேஃப்டி ஃபியூச்சர் இதெல்லாம் பார்த்தோம்டா, சம் சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காகவே. என்னென்ன சென்சார்னா சைட் ஹேண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அண்டு ஃபால் அண்ட் கிராஷ், அதாவது வண்டி ஏதாவது கிராஷ் ஆகுது இல்லை கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி கான்டாக்ட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், வோல்டேஜ், கரண்ட் இது அதுக்கெலாம் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹையாக இருந்துச்சுன்னா சம் சென்சிங் மூலம் நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் இதில் உள்ள சம் ஸ்பெஷல் ஃபியூச்சர் அது இதெல்லாம் சொல்லலாம். என்ன கொடுத்துருக்காங்கண்ணா, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அட்ஜஸ்டபிள் சார்ஜ் லிமிட்ஸ், நம்ம வெஹிக்கிளுக்கு வந்து இத்தனை பர்சன்ட் தான் நம்ம சார்ஜ் ஏற மாதிரி செட் பண்ணிட்டோம்னா அந்த லிமிட்டில் சார்ஜ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெஹிக்கிளுக்கு கஸ்டமைசபிள் டார்க் அண்ட் ஸ்பீட் செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோதான் டார்க் வேணும், இன்கேஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து 300 Nm டார்க் கிடச்சா போதுன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூஎஸ்பி ஃபோன் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உள்ள ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. யூவி, ஆட்டோமேட்டிக் லினக்ஸ் ஓஎஸ், லைட் ஸ்பீட் டிரைவ் இன்டர்ஃபேஸ், டிஎஃப்டி, எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து இன்டெகிரேட்டட் இசிஎம் கொடுத்துருக்காங்க. அதில் 4G, 3G, 2G எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இதில் அடாப்டிவ் டிஸ்பிளே பிரைட்னஸ் இருக்குது. நம்ம நைட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் ரிடியூஸ் பண்ணிக்கலாம். இதே பகல் நேரத்தில் போகிறோன்னா நம்மளுக்கு ஹையாக தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஜியோ ஃபென்சிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த பைக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பே இருக்குது. அதில் வந்து நம்ம வெஹிக்கிள் கண்டிஷன் செக் பண்ணுறதா இருக்கட்டும், வெஹிக்கிள் ரிமோட் அன்லாக்காக இருக்கட்டும், லாக்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணலாம். இதில் கஸ்டமைஸ் டார்க் இதெல்லாம் சொன்னது இந்த மொபைல் மூலமே பண்ணலாம். வெஹிக்கிளை ஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்கிங் ஏதாவது புதுசாக ஒரு இடத்துல போட்டு வந்துட்டோம்னா ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நியர்பை சார்ஜ் ஸ்டேஷனே ஃபைன் பண்ணிக்கலாம் இந்த ஆப் மூலம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இந்த ஆப் மொபைல் மூலமே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் மூலமே இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுதான் இந்த பைக்கில் இருக்கிற ஓவரால் ஃபியூச்சர்ஸ். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிஸ்ட் லுக்லேயே இருக்குது.